சில பேருக்கு உள்ளங்கையில் வேர்வை வர்றது ரொம்ப தர்மசங்கடமான ஒரு விஷயமா இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாச்சும் கை குலுக்கணும் அப்படின்னா கூட நம்ம அந்த வேர்வை வர்றவங்க முன் வரமாட்டாங்க. அதே போல் அவங்களால கையில் பேனா பிடிச்சி எழுத முடியாது, எழுதினாலும் அந்த பேப்பர் வந்து வேர்வை ஈரம் பட்டு நனைஞ்சு போயிடும். சில சமயங்களில் இந்த பிரச்சனையால் அவங்களுக்கு தன்னம்பிக்கை கூட குறைஞ்சி போயிடும். இப்படி உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் இந்த பிரச்சனை அவங்கள பாதிக்குது. உள்ளங்கையில் ஏற்படக்கூடிய அந்த ஈரப்பதத்தை வேர்வையை தடுக்க சில வழிமுறைகள் இருக்குது. ஆனால் இது சில நேரத்தில் பரம்பரை காரணமாக வரலாம் அப்படிங்கிறதுனால மருத்துவரை அணுகிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உடம்புல தானியங்கி நரம்புகள், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அதிக சுறுசுறுப்போடு இயங்குறது தான் இதோட முக்கிய காரணமாக இருக்கிறதாகவும், சராசரியாக 65% பேருக்கு பரம்பரையாக தான் வரக்கூடிய பிரச்சனையாகவும் இந்த வியாதி இருக்குது. இதை வியாதின்னு சொல்ல முடியாது, இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். மக்கள் தொகையில 5% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மது அருந்துறாங்க அப்படின்னா, புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா, அதிக காரமான உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை ஏற்படுதா சொல்லப்படுது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கையில காலில் சுத்தப்படுத்தி நல்லா கிளியர் பண்ணிட்டு சில டிராப்ஸ் மட்டும் ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்கு இல்லைங்களா, அதை கையில விட்டு நல்லா மென்மையா தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ரெமடி கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஆப்பிள் சிடர் வினிகரை வெதுவெதுப்பான தண்ணியோட சேர்த்து தேனோட சேர்க்கலாம், அல்லது தண்ணீரோட சேர்ந்து குடிக்கிறது கூட நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேக்கிங் சோடா கலந்த நீர்ல பாதங்கள்ல 15-20 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா ஒரு ரெமடி கிடைக்கும். வாரத்துல 2 நாள் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பேக்கிங் சோடா சருமத்துக்கு பக்க விளைவுகள் கொடுக்காது இருந்தா கூட நீங்க ஸ்கின்ல டெஸ்ட் செஞ்ச பிறகு அதை பயன்படுத்துறது நல்லது. பிளாக் டீல கை கால்களை 20-30 நிமிஷங்கள் ஊற வைக்கலாம், அல்லது எலுமிச்சை சாறு இருக்கு இல்லையா அதை தண்ணியில கலந்து கை கால்களில் 20 நிமிடங்கள் வரைக்கும் தடவி வரலாம். தினமும் இதை செஞ்சா நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது.